விருதுநகரில் போடப்பட்ட பிள்ளையார் சுழி, முதலாளாக களமிறங்கிய பேராசிரியர். இன்னும் 5 மாத காலத்தில் நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. மத்தியில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் 3வது முறை பாஜக ஆட்சியில் அமர்வதற்காக நாடு முழுவதும் தீவிரமாக பாஜகவினர் களமிறங்கியுள்ளனர். மறுபுறம் எதிர்க்கட்சிகளும் கூட்டணி அமைப்பது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததற்கு பிறகு பாஜகவினர் கள வேலைகளில் சுறுசுறுப்பாக இறங்கியுள்ளனர். கொடிக்கம்பங்கள் நடுவது, பூத் ஏஜென்ட்டுகளை தயார் செய்வது, வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது, புதிதாக வாக்காளர்களை தங்கள் தொகுதியில் இணைப்பது, புதிதாக நிர்வாகிகளை நியமிப்பது, சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடியின் திட்டங்களை எடுத்துச் செல்வது, பிரதமர் மோடியின் பயனாளர்களை மக்கள் மத்தியில் அடையாளம் காண்பது, ஜலஜீவன் மிஷன், பிரதமர் வீடு கட்டும் திட்டம் போன்றவற்றில் எவ்வளவு மக்கள் பயனடைந்துள்ளார்கள் என அந்த பகுதியில் விளம்பரப்படுத்துவது போன்ற பல வேலைகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிவுறுத்தல் படி பணிகளை செய்வதற்காக பாஜகவினர் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர். இதில் முதல் ஆளாக பாஜகவின் மூத்த தலைவர் பேராசிரியர் ராமசீனிவாசன் விருதுநகரில் களமிறங்கியிருக்கிறார். விருதுநகரில் தனது பிரச்சாரத்தை பாஜகவின் மூத்த நிர்வாகி பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் துவக்கி வைத்திருக்கிறார். விருதுநகர் பகுதியில் அங்கிருக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடம் நூதன முறையில் பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் பேராசிரியர். ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள பெண்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்களிடம் சென்று பாஜக எப்படிப்பட்ட கட்சி, பாஜக என்ன செய்துள்ளது, பாஜக இதுவரை செய்த திட்டங்கள் என்ன, பாஜக இதுவரை தமிழகத்திற்கு கொடுத்த நிதி எவ்வளவு, பாஜக ஜெயித்தால் யார் பிரதமராக வருவார், பிரதமர் மோடி பிரதமராக வந்தால் எது மாதிரியான திட்டங்கள் கிடைக்கும், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அதிகம் புழங்கும் திமுக ஆட்சி போல் இருக்காது பாஜகவின் ஆட்சி, அது மட்டுமல்லாமல் சாலை வசதிகள் எல்லாம் இன்று சிறப்பாக இல்லை, இவையெல்லாம் பாஜக ஆட்சியில் இருந்தால் முறையாக நிறைவேற்றி தரப்படும் என்பது போன்ற பிரச்சாரங்களை மக்கள் முன்பு மாணவர்களுக்கு வகுப்பு எடுப்பது போல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இவற்றை பற்றி விசாரித்த பொழுது இன்னும் தேர்தலுக்கு சில மாத காலமே இருக்கும் நிலையில் விருதுநகர் தொகுதி பிரித்து பகுதி வாரிகளாக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க பேராசிரியர் ராமசீனிவாசன் டீம் திட்டமிட்டிருப்பதாகவும், இப்பொழுது துவங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் தொடர்ச்சியாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் மூளை முடுக்குகள் எல்லாம் ஒரு இடம் கூட விடாமல் செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலுக்கு இன்னும் 5 மாத காலம் இருந்தாலும் தொடர்ச்சியாக மக்களை சந்திப்பதால் கண்டிப்பாக விருதுநகர் தொகுதியை ஸ்கெட்ச் போட்டு தூக்க முடியும் என கெத்தாக கூறுகின்றனர் பேராசிரியர் ராமசீனிவாசன் டீமை சேர்ந்தவர்கள். இப்படி முதல் ஆளாக களத்தில் வேலையை தொடங்கிய ராமசீனிவாசனுக்கு பாஜகவிலிருந்து பாராட்டுகளும் எதிர்க்கட்சியிலிருந்து வசவுகளும் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் விருதுநகர் தொகுதி முழுவதும் வாக்காளர்களை கவருவதற்காக இதுபோன்ற பல்வேறு நூதன பிரச்சாரத்தையும் முன்னெடுக்க பேராசிரியர் ராமசீனிவாசன் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோடி பிரதமராக ஓட்டு போடலாமா? அவருக்கு கேக்குற மாதிரி மோடி ஐயா ஓட்டு போடும் சத்தமா சொல்லுவோம். டெல்லி கேக்குறோம், போடக்கூடாது. இந்த ஓட்டு ரொம்ப முக்கியமான ஓட்டு. நீ 5 வருஷத்துக்கு என்ன கொள்ளை அடிக்கிறதுனா நீ பணம் கொடுக்குறேன்னு சொல்லணும். புரியுதா? நேர்மையானவனுக்கு நல்லவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா செஞ்சு தரதுதான் இங்க வந்திருக்கோம். நீங்க சரியான ஆளுக்கு அதிகாரத்தை கொடுக்காம வீட்டை பூட்டு 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 பூட்டி ஊருக்கு போறப்ப பூட்டி எத்தனை பூட்டு பூட்டுற வீட்டை பீரோவை பூட்டுற
பெட்ரூம் பூட்ற, வெளியில வந்து கதவை பூட்ற, அப்புறம் கேட்டை பூட்ற, எல்லாத்தையும் பூட்டி திருடங்கையில சாமியை கொடுத்துட்டு போற அவருக்கு போலாமா? அப்படியே கேட்ட இத்தனை பூட்டு பூட்டி திருடங்கையில சாமியை கொடுத்து போலாமா? அது மாதிரி தமிழ்நாடு நம்ம பார்த்து பார்த்து பாதுகாத்து திமுக கரையில சாவியை கொடுத்து போலாமா? நல்லவங்க கையில சாவியை கொடுத்து அவங்க வீட்டை பார்த்துக்குவாங்க சரியா? அதுக்குதான் வந்திருக்கேன். தாமரை சின்னத்தை போட்டு போடுங்க அப்படின்னா மிக சிறப்பான இடம். நீங்க இந்த இந்த தொகுதியில பிஜேபி தான் நம்பர் ஒன் கட்சினா இதே அவனியா ஒரு ஜல்லிக்கட்டை பார்க்க ஐயா மோடி வருவார். மகிழ்ச்சியிலே வருவாரு. ஆமா நிச்சயம் போட்டு போட்டு